தொண்டர்கள் திருவடியை வணங்குவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வளையோருக்கு வணக்கம். முதலில் தேசாங்கத்துக்கு தமிழ இந்திய மக்களும் வெளிநாட்டு மக்களும் தொண்டு செய்திருக்கிறார்கள். அவருடைய திருவடியை வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த சங்க வளர்ச்சிக்காக பொருள் செய்திருக்கிறார்கள். அவர்களும் அவர் குடும்பத்தார் நீள் வாடவென்று ஆசான் அகத்திய செய்ய வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேளாவில் யார் பங்கு கொண்டாலும் சரி, அவர் விரும்புகிற அனைத்து கைகூட வேண்டும். ஆசான் அகத்திய செய்ய வேண்டிக்கொள்கிறேன். ஆக தொண்டருக்கு திருவிழா அணுகுகிறேன், பொருள் சேர்வு திருவிழியை வணங்குகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்ட அன்பர்கள் திரு வணங்கி வாழ்த்துகிறேன். ஆக இந்த சங்கம் இந்த அளர்ச்சி வளர்ச்சிக்கு காரணம் ஒரே நம்பிக்கை. அகத்தியசன் ஆட்சி இருக்குது, திருமல தேவன் ஆட்சி இருக்குது, நந்தீசன் ஆட்சி இருக்குது, அருணிநாதன் ஆட்சி இருக்குது, முருகப்பெருமான் ஆட்சி இருக்குது என்று தினமும் நாமஜபம் சொல்லுவோம். அகத்தியசா, நான் இந்த சங்கம் வளர்ச்சி அடையணும், மக்கள் எல்லாம் வந்து பசியாறணும், உண்மை உண்மை பொருள் உணரணும் அப்படி ஆசான் அகத்தியரை கேட்போம். தினம் கேட்டுக்கிட்டு தான் பெற்றிருக்கோம். ஒரு நாள் கேட்டால் போகிறது, தினமும் கேட்கணும். அகத்தியசா, என்னை கேட்டு என்ன கொடுத்து சொல்லுவேன், இல்லை எடுத்தானுக்கு என்ன செய்யணும், குடும்பஸ்தன். அகத்தியசா, காலை எந்திரிக்கும் போதே ஓம் அகத்திய சாயினமா, ஓம் நந்தி சாயினமா, ஓம் திருபுல தேவாயினமோ, ஓம் கருவூர் தேவாயினமோ, ஓம் பதஞ்சி தேவன். ஏன் அகத்தியசன் சொன்ன போத ஒரு நாமம் சொல்லும்போது மனசில் லயப்படையிட்ட அடுத்த நாமத்தில் உணரலாம். அப்போ அகத்தீசன் நந்தீசன் திரும்ப சொல்லும்போது அது உணர்ச்சி ஒரு நாம இல்லைத்தான் பல பிரச்சனை இருக்கும். கவனக்குறை இருந்துச்சுன்னா உடனே அடுத்த நாமம் திருமல தேவா அகத்தீசான்னு சொல்லும்போது கவனப்படும். அதுக்கு தான் அவர் சொல்கிறான், அகத்தீசன் தான் ஆசா ராமலிங்கசாமி தான் முருகப்பெருமான் தான். ஆக முருகப்பெருமான் ஆசி இல்லாமல் இந்த உலகத்தில் யாருக்குமே எந்த சித்தி எந்த காரியமும் நடக்காது. இல்லாடத்தானுக்கு வேண்டுமல்லவா, இல்லாடத்தானுக்கு என்ன வேண்டும், மனைவி மக்கள் கணவன் மனை கூற்று இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும், தான் தோட்ட தான் விரும்பி அனைத்து கைகூடணும். வியாபாரம், தொழில், விவசாயம் எந்த இது எடுத்தாலும் ஒரு கடவுள் ஆசீர்க்கணும். கடவுள் ஆசீர்க்க வேண்டுமென்றால் அவன் முதல் புண்ணிய சேர்க்கணும். புண்ணியவானுக்கு தான் கடவுள் ஆசீர்க்கும். ஆக அவன் புண்ணியவனாக இருக்கலாம், ஆனால் புலாவுடன் உண்டாதவனாக இருக்கணும். மாம்பிச்ச சாப்பிட்டால் நிச்சயம் கடவுள் ஆசி கிடைக்காது. நான் சொல்லவில்லை, வள்ளுவன் சொல்லுவான், யாராக இருந்தாலும் சரி அவன் சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும். சைவ உணவு மேற்கொண்டால்தான் கடவுள் ஆசி கிடைக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.